Hi friends, welcome to Sadhanish YouTube channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னடா ஆட்டை காமிக்கிறேன் அதுவும் இல்லாம தம்ப்நெயில பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா friends, இங்க ஆடு வந்து குட்டி போட போகுது. காலையில நாங்க வந்து ஆடு கட்டலாம்னு சொல்லி அவுக்கலாம் வந்தோம். என் தம்பி தான் வந்தான். பார்த்ததும் ஆடு வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்கே கட்டிட்டோம் friends. பாருங்க குட்டி போட போகுது ஆடு. பாருங்க லைட்டா சின்னதா கால் தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ரெண்டு கால் வந்து வெளியில் வந்துருச்சு. இந்த ஆடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பெரிய ஆடு. இந்த ஆடு வந்து போன டைம் வந்து நம்ம எம்மி டெம்மி தான் போட்டுச்சு. போன டைம் வந்து ரெண்டு கால் குட்டி போட்டிருந்துச்சு. இந்த டைம் எந்த குட்டி போகணும் தெரியல, எத்தனை குட்டி போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி கத்திக்கிட்டே இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாருங்க இப்போ தலை வந்துருச்சு. தலையில் இருக்கிறது வந்து அந்த இதை வந்து எடுத்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து மூச்சு விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ எங்கள் ஆடு குட்டி போட்டுச்சு. பாருங்க எவ்வளோ குட்டி அழகாக இருக்குன்னு. இதுக்கு இன்னொரு குட்டி போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் ஆடு ரெண்டு குட்டி போடுதே, எனக்கு ஒரே ஹாப்பி. தலை வலிய வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டுருச்சு. இதுக்கும் வந்து அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மூச்சு விட முடியாது. எப்போ ஆட்டுக்குட்டி பிறந்தாலுமே அதெல்லாம் எடுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பிளாக் கலர் குட்டி வந்து போட்டிருக்கு எங்கள் ஆடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஆடு பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் கலர் குட்டி போட்டிருக்கு. போன டைமும் வந்து கேர்ள் குட்டி, இந்த டைமும் வந்து ரெண்டு கேர்ள் குட்டி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் ஆடு வந்து செத்தெல்லாம் போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சரி இந்த ஆடு குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லி இந்த ஆடை மட்டும் வீட்டிலே கட்டிட்டு மற்ற ஆடெலாம் போய் காட்டில் கட்டியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மதியம் எல்லாமே ஆடெலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் என் தம்பி போய் ஆடு ஓட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குட்டியோடு வரான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த குட்டி தான் இந்த குட்டி. நம்மளோடைய தம்பி வந்து குட்டி போட்டுட்டா. காலையில் பக்கத்து குட்டி போடுற மாதிரிலாம் எதுவுமே தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போட்டானே தெரியல. பார்த்தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த ஆட்டுக்குட்டி வந்து பாய் ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரொம்ப அழகாக இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து ஒரு ஆடு அதாவது அம்மா போட்டிருந்தாங்க. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொண்ணு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தம்மி தான் வந்து குட்டி போட்டிருக்கா. எம்மி எப்போ குட்டி போடுவான்னு தெரியல. டம்மி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பார்க்காம மேய்ஞ்சி மேயறதுலே குறியாக இருக்கா.
என்ன தம்பி, எந்த ஆட்டுக்கும் பசிக்கும்ல, பாவம்ல, அதுவே குட்டி போட்டு இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, ஏன்டா அப்படி பண்ணுற? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் தம்பி வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். மூணு ஆட்டுக்குட்டியும் ஒன்றா விட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணு ஆட்டுக்குட்டியும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு ஆட்டுக்குட்டியும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இவன் மட்டும் தனியாக பாய். இவங்க மூணு பேர்த்துக்கும் என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பாருங்கள், அவங்க அம்மா மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு கொஞ்சம். அழகாக இருக்கவன் பாருங்கள், குட்டியோண்டு பையன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் அப்பா மாட்டுக்கு சோள கட்டு வந்து உடச்சிட்டு வந்து கட்டி வச்சுருக்காரு. அதை எங்கள் ஆடெலாம் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆடு மட்டும் பாருங்கள், செம்பர் செடியை போய் சாப்பிட்டுட்ருக்கு. இதே வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ், செடி வச்சோம்னா அந்த செடியை சாப்பிட்றது தான் இவங்களோட வேலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மூணு புது வரவு ஃப்ரெண்ட்ஸ். மூணு பேர்த்துக்கும் இனிமேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேர் வைக்கணும். பாருங்கள், இவன் எந்த பக்கம் போய் பால் குடிச்சிட்டு இருக்கானு, அழகாக இருக்கான் பாருங்கள். இவனுக்கு ஒரு நல்ல பேராக யோசித்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.